ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் பெயர் மாற்றத்தை அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் வலுத்து வருகின்ற நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. அந்த வகையில் கொட்டகலை நகரில் ஒரு மணி நேரத்திற்கு பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் எதிர்ப்பு பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கொட்டகலை பிரதேச சபை வளாகத்தில் காலை 10 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு பேரணி கொட்டகலை விநாயகர் ஆலயம் ஒன்றில் ஆர்ப்பாட்டத்துடன் நிறைவு செய்யப்பட்டது. இந்த வாரம் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தை பூல் பேங்க் தொழிற்பயிற்சி நிலையமாக மாற்றியதன் காரணமாக அந்த பெயர் மாற்றத்தை சகித்துக் கொள்ள முடியாத மலையகத்திலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை கண்டும் இதுவரை இந்த நாடு கண் திறக்காமல் இருப்பது எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இந்த விடயத்திலே தலையிட்டு பொறுப்பான அமைச்சர் திகாம்பரத்தை அழைத்து தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் பெயரை அதே பேரிலே இயங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இவர்களுக்கு வேண்டுமென்றால் இவர்கள் இதே மாதிரி ஒரு பவுண்டேஷனை உருவாக்கி பல கட்டிடங்களை உருவாக்கி இவர்களை பேரையும் இல்லை இவர்களுடைய குடும்பத்தின் சேர்ந்த பேரையும் வச்சுக்கொள்ளட்டும். எங்கள் அமரர் சாமுத்தி தொண்டமான் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த மலையக சமுதாயத்தை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்று இன்று இவ்வாறான தொழில்நுட்ப கலாச்சார மண்டபங்கள் விளையாட்டு அரங்குகள் வைக்கின்ற ஆரம்பிச்சிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சகித்துக் கொள்ள முடியாமல் அதை மாற்றுகின்றார்கள். இதுக்கான நடவடிக்கையும் இதற்கான பதிலும் கௌரவ ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் இது மிக ஒரு பாரதூரமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். படம் என்ன செய்தது? எத்தனை பேர்னா படம் ஒரு இடத்துல இருக்கட்டும். நம்மளுக்கு வழிவகுத்த ஒரு தெய்வத்தின் படத்தை அகற்றியமைக்கு நாங்கள் எதிர்ப்பாக எல்லோருமே சேர்ந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இளைஞரா இருக்கட்டும் மலையக மக்கள் எல்லோரும் கொதித்தெழுந்த இந்த பலகை மீண்டும் சௌமியமூர்த்தி தொண்டமான் பெயருடன் வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவா அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு அதை சமரசமாக எங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. குறித்த பேரணியில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இதன் போது நீக்கப்பட்ட தொண்டமானின் பெயர் மீண்டும் உள்வாங்கப்பட வேண்டும் என்றும் இதில் அரசாங்கம் தலையீடு செய்து தீர்க்கமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.